அவங்க எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டில் தான் வேணும், எனக்கு வேறு கலர் வேண்டாம்னு சொன்னதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுலேயே ரெடி பண்ணியிருக்கோம். பிரபாஸ் டிசைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களோட சாரீ கலரும் ரெட் கலர் தான், ப்ளவுஸுமே ரெட்டு தான், அவங்க செல்ஃப் பார்டரு, அதனால் எனக்கு ரெட் கலரும் கோல்டு கலர் இருக்க மாதிரியே ரெடி பண்ணித்தாங்க. வேறு எந்த கலர் எனக்கு வேண்டான்ட்டு அவங்க கேட்டாங்க, அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸில் இப்போ கரெக்டாக நெக்லைன் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ரெண்டு லைன் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், ரெண்டு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு லைன் ஸ்டோன் லேஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு ஒரு லைன் செயின் ஸ்டிச்சு ரெட் கலர் நூல்லே கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்படி ஆஃப் இன்ச்சு நெக்லைன் அழகாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ மாங்காய் ஷேப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். மாங்காய் ஷேப்பு அழகாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா நடு சென்டரில் கரெக்டாக அந்த திலகம் ஷேப்பரில் சுகர் பீடு கொடுத்துட்டு உள்ளே லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். லோட் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். சுற்றி சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, அதுக்கப்புறம் எம்போஸ் த்ரெட் லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எம்போஸ் த்ரெட் லோட் ஃபாலோ பண்ணிவிட்டு சுகர் பீட்லேயே ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அவுட்டரில் ஃபினிஷிங்க்கு ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இது மாதிரி எல்லா மாங்காவும் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ண பிறகு சென்டரில் திலகம் ஷேப் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக என்ன டிசைன் வேணுமோ அது கரெக்டாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கரெக்டாக அவுட்டர் லைனில் ஃபஸ்ட்டு சுகர் பீடு, உள்ள லோட் ஸ்டிச்சு, மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, இல்லை பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஃபில்லிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஜர்தோசி ஃபில்லிங் நான் அட்வான்ஸ் லெவலில் சொல்லி தருவேன். இந்த ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு பேசிக் லெவல்லே சொல்லி கொடுத்துருவேன். சுகர் பீடு, ஸ்டோன் லேஸ் ஒர்க்கு, த்ரெட் லோடு, வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு, இது எல்லாமே உங்களுக்கு பேசிக் லெவலில் வந்துடும். ஜர்தோசி ஒர்க்கு எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் வரும். இந்த ஜர்தோசி ஃபில்லிங்கு, ஜர்தோசி லோட் ஸ்டிச்சு எல்லாம் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் சொல்லி தருவேன். இல்லை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜர்தோசியிலேயே சின்ன சின்னதாக வச்சு எம்போஸ் பண்ணுறதுக்கு உள்ள சின்ன ஜர்தோசியை வச்சுட்டு மேலே எப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா அழகாக எம்போஸ்டாக தெரியும். சின்ன சின்ன இடமும் எம்போஸ்ட் பண்ணி ரொம்ப அழகாக வரும், அதனால் அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த அதுக்கேற்ற ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே செயின் ஸ்டிச்சு வளைவளைவாக கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு என்ன ஒர்க் வேணுமோ அவங்களோட அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்களே ரெடி பண்ணலாம். இந்த ஒர்க்கு கற்றுக்கிறதுக்கு டெய்லரிங் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ரெண்டு லெவல் முடிஞ்சோடனே ப்ளவுஸ் மார்க்கிங்கும் ட்ரேசிங்கும் சொல்லி கொடுத்துருவேன். கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கழுத்து அகலம் வைக்கணும், எவ்வளோ நெக்கு டீப் வைக்கணுன்ட்டுலாம் சொல்லி கொடுத்துருவேன். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவு, கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுன்ட்டு அளவு சேஞ்சஸ் ஆகும். உங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்சாலும் இது மாதிரி மார்க்கிங் சொல்லி கொடுத்துருவேன். அப்புறம் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கரெக்டாக அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அந்த டாட்ஸ்லாம் வைக்கணும், எவ்வளோ இது கவர் பண்ணணுன்ட்டு இந்த மார்க்கிங் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ட்ரேசிங் மெத்தடும் சொல்லி கொடுத்துருவேன். சாரியில் என்ன டிசைன் இருக்கோ அந்த டிசைன் எப்படி கொண்டு வரணும், நெட்டில் பார்க்குற மாடல் எப்படி கொண்டு வரணுன்ட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். அதனால் இந்த ஒர்க் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு டெய்லரிங்கோ ட்ராயிங்கோ எதுவுமே தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. எல்லோருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்குறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்கிட்ட கிளாஸ் முடிச்சுட்டு இது மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்களும் ரெடி பண்ணுங்கள். ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நான் பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணுமோ சேம் அதே நெக்லைனை ஆஃப் இன்ச்சுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாங்காய் மட்டும் வச்சுருக்கேன். ரெண்டு மாங்காவிலையும் சேம் பேக்கில் என்ன ஒர்க் பண்ணுமோ அதே ஒர்க்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவுட்டரில் ஃபுல்லாக சுகர் பீடு கொடுத்துட்டு த்ரெட் லோடு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, லோட் ஸ்டிச்சுன்ட்டு ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக வளைவு வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறதுக்கு எம்போஸ்டு த்ரெட் ஒர்க்கு ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் சுகர் பீடு ஃபாலோ பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன அரும்பு மாதிரி காமிக்கிறதுக்கு ஜர்தோசி லோடு, எம்போஸ்டு ஜர்தோசி லோடை சின்ன சின்னதாக அழகாக வச்சுட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன்.
பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ளவுஸ் கலர் சேம் கலரே ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் அவங்க வேறு எந்த கலர் எனக்கு வேண்டாம், ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு அண்ட் ரெட்டு மட்டும் இருக்கணும்னு கேட்டதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டாட்ஸ் வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஜர்தோசி இந்த சக்கரிசோ ஸ்டோன் பார்த்தீங்கன்னாலே கோல்டு தான் வச்சுருக்கேன். அதுவும் எனக்கு கோல்டு தான் வேணும்னு கேட்டாங்க, அதனால் அப்படி கோல்டே ஃபாலோ பண்ணி அங்கங்கே டாட்ஸும் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. நம்ம பேக்லைனில் நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கோமோ சேம் அதே நெக்லைன் தான் இங்கே கையிலையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு திலகம் ஷேப் மட்டும் அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். திலகம் ஷேப் பார்த்திங்கன்னா நடுவில் ஜர்தோசி ஃபில்லிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு ஸ்டோன் லேஸு, ரெண்டு லைன் சுகர் பீடு ஸ்டோன் லேஸு, மறுபடியும் ரெண்டு லைன் சுகர் பீடுன்னு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன அரும்பு மாதிரி அழகாக காமிக்கிறதுக்கு ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி லோட்லேயே எம்போஸ்ட் ஜர்தோசி ஃபாலோ பண்ணியிருக்கேன். உள்ளே ஒரு சின்ன பீஸ் ஜர்தோசியை கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு எம்போஸ்ட் பண்ணி ரொம்ப அழகாக வரும். அது மாதிரி ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் ஒரு லைனு ரெட் கலரில் ஒரு லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒரு லைன் சில்க் த்ரெட்டு கொடுத்தோன்னா அந்த பெட்டல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக எம்போஸ்டாக நம்மளுக்கு பார்க்கத்தோன்னே பளிச்சுன்னு தெரியும். அதுதான் அவுட்டர் ஃபினிஷிங்க்கு ப்ளவுஸ் கலரு ரெட் கலர்னோடனே ரெட் கலர்லேயே அழகாக அந்த அவுட்டர் லைன் கொடுத்துட்டு டாட்ஸ் வைக்கிறது. பேக்கில் என்னென்ன டாட்ஸ் ஃபாலோ பண்ணுமோ சேம் டாட்ஸு ஃபாலோ பண்ணியிருக்கேன். சக்கரீஸும் ஜர்கன் ஸ்டோனுமே ஒட்டி ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோன்னே எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தைச்சி முடிச்சோன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். கம்ப்ளீட்டாக கோல்டுலேயே ரெடி பண்ணியிருக்கேன். மெரூன் கலர் ப்ளவுஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஒர்க்கு வருவது ரொம்ப அழகாக இருக்குது. நெக்லைன் ஃபுல் அண்ட் ஃபுல் மேங்கோ கொடுத்துட்டு ஒரே சென்டரில் மட்டும் திலகம் ஷேப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா செயின் ஸ்டிச்சு, வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சாட்டின் ஸ்டிச்சு, லோட் ஸ்டிச்சு, ஜர்தோசி ஃபில்லிங்ட்டு இந்த ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த அழகான ப்ளவுஸை ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. பேக்கில் என்ன நெக்லைன் கொண்டு வந்தோமோ சேம் நெக்லைன் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு சின்ன திலகம் ஷேப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க எனக்கு பார்டர் வேணும்னு கேட்டாங்க, அதனால் பார்டர் மேலேயே அந்த ஒர்க்கு கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? சேம் அதே மாதிரி சர்தோசி ஃபில்லிங்கும் சுகர் பீடு ஸ்டோன் லேஸ்ட்டு இப்போ பெருசாக திலகம் ரெடி பண்ணிவிட்டு அதை சுற்றி அரும்பு மாதிரி வர்றதுக்கு ஜர்தோசி ரோப் ஸ்டிச்சு எம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பொண்ணோட நிச்சயதார்த்த ப்ளவுஸு. அவங்களோட சாரீ பார்த்திங்கன்னா சேம் இதே மெரூன் கலர் சாரீ, செல்ஃப் பார்டர் தான். அவங்க எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டில் தான் வேணும், எனக்கு வர கலர் வேண்டான்னு சொன்னதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுலேயே ரெடி பண்ணியிருக்கோம். அவங்க கஸ்டமர் எப்படி சொல்கிறாங்களோ அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அழகாக ரெடி பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு இது மாதிரி ப்ளவுஸ் தச்சு வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட கொடுத்து ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கிங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கான கிளாஸஸும் எடுக்கிறேன். ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னால் என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி அழகான ப்ளவுஸ் நீங்களும் ரெடி பண்ணி போடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷன்ஸுக்குன்னு செஞ்சு கொஞ்சம் சின்ன பிஸ்னஸாகவும் நீங்கள் வீட்டிலேருந்தே செய்யலாம். அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.